மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் காணப்படுகிறது. இது இப்பகுதி மக்களுக்கு நல்ல தண்ணீர் வளத்தை தருவதோடு பல்வேறு உயிரினங்களுக்கு வசிப்பிடமாகவும் உள்ளது. யூனிசெஃபால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய உயிர் சூழல் மிகுந்த இடமாகவும் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மெய்சிலிருக்கும் அழகிற்கும், உயரமான மலைகளுக்கும், அடர்ந்த வனங்களுக்கும் மற்றும் அதன் பரந்து விரிந்த புல்வெளி காடுகளுக்கும் பெயர் பெற்றது. இந்த வகை இயற்கை காடுகள் மனித செயல்பாட்டினால் மாற்றங்களுக்கு உட்பட்டு அதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழலியல் மாற்றங்கள் மற்றும் நிலச்சரிவு, வெள்ளம் முதலிய அழிவுகளுக்கு ஆட்படுவதையும் பல்வேறு ஆய்வுகள் விளக்கியுள்ளன. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதிதான் சோலை காடுகள். இந்த சோலை காடுகள் தான் தென்னிந்திய நதிகள் வற்றாமல் இருப்பதற்கு காரணம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த சோலை காட்டின் அழிவு ஜீவன் நதியின் வறட்சியை அதிகரித்துள்ளது. இது மிகவும் ஆபத்தானது என்று கூறுகிறார் சுற்றுச்சூழல் ஆய்வாளரும் சோலை காடுகளை காக்க போராடுபவருமான சதீஷ் முத்துகோபால். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அயல் தாவரங்கள். அதாவது ஆங்கிலேயர்களால் நம்மளுடைய விடுதலைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட பைன், யூகலிப்டஸ், பேட்டில் இது மாதிரியான மரங்கள் வந்து இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பெரும்பாலான பகுதிகளை ஆக்கிரமிச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதியான பழனிமலை தொடர்ச்சி. இந்த பழனிமலை தொடர்ச்சியினுடைய உச்சி பகுதி, அதாவது ஒரு 1600 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து முன்பு சோலைக்காடுகளாகவும் புல்வெளிகளாகவும் இருந்தது. இந்த சோலைக்காடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தென்மேற்கு பருவமழையின் போது அந்த மலை தண்ணீரை உறிஞ்சி வருடம் முழுக்க நமக்கு சின்ன சின்ன ஓடைகளாகவும் நதிகளாகவும் கொடுத்துட்டே இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்து இந்த புல்வெளி காடுகளை வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனுடைய விளைவாக பேப்பருக்காகவும் ஃபயர்வுட்டுக்காகவும் யூக்கலிப்டஸ், பைன், பேட்டில் மாதிரி மரங்களை மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த சோலை காடுகளில் புல்வெளி பகுதிகளில் அறிமுகப்படுத்தினாங்க. இது மெல்ல 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 புல்வெளி காடுகளை பெரிய அளவில் ஆக்கிரமிச்சது. சுதந்திரத்துக்கு பின்னாடியும் கூட தொடர்ந்து நம்மளுடைய அரசாங்கங்கள் இந்த பைன் மரங்களையும் வேட்டல் மரங்களையும் வளர்த்துட்டே தான் இருந்தாங்க. அதனுடைய ஈகோசிஸ்டமை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமானதுனால இன்னைக்கு பெரும்பாலான மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த புல்வெளி காடுகளை இந்த 3 வகையான மரங்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ புதுசாக நம்ம மரங்களை வளர்க்கலைனாலும் கூட இந்த மரங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய புல்வெளி பகுதிகளையும் தொடர்ந்து ஆக்கிரமிச்சிட்டே தான் வருது. பழனிமலை தொடர்ச்சியினுடைய உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சோலைக்காடுகள், அதாவது கொடைக்கானலை சுற்றி இருக்கக்கூடிய சோலைக்காடுகளில் பாம்பே சோலை, வட்டக்கணல் சோலை, பாம்பார் சோலை, பேரிஜம் சோலை, மரியன் சோலை, மதிகட்டான் சோலை, இப்படி பல சோலைக்காடுகள் வந்து இன்னைக்கு பைன் மரங்களாலையும் யூக்கலிப்டஸ், வேட்டில் மரங்களாலையும் நிறைஞ்சு போயிருக்கு. பழனிமலை தொடர்ச்சியினுடைய 100%, 85% வந்து இன்னைக்கு இந்த வேட்டல் மரங்களாலையும் பைன், யூக்கலிப்டஸ் மரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடியது 15% சோலைக்காடுகள் தான் நம்மகிட்ட மிச்சம் இருக்கு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சோலைக்காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருந்த நீலகிரி மாட்டுன்னு சொல்லக்கூடிய கரும்பிறகு, நீலகிரி நண்டுன்னு சொல்லக்கூடிய கருமந்தி, நீலகிரி பிப்பிட் அப்படிங்கிற பறவை, வரையாடு, நீலகிரி தார், இது மாதிரியான உயிரினங்கள் வந்து பெரிய அளவில் அழிவை சந்திச்சிட்ருக்கு. அதுக்கு தேவையான வாழிடம் ரொம்ப சுருங்க சுருங்க அதனுடைய எண்ணிக்கையும் பெரிய அளவில் குறைஞ்சிட்டே வருது. இப்போ இந்த சோலைக்காடுகளை எப்படி திரும்ப மீட்கிறது அப்படின்னு பலரும் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான வழி புதிய பைன், யூக்கலிப்டஸ், வேட்டில் மரங்களை வளராமல் பார்த்துக்கிறது. மெல்ல மெல்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த புல்வெளி காடுகளையும் இந்த மரங்கள் ஆக்கிரமிக்கிறதுனால புதிய மரக்கன்றுகள் வளரும்போது அதை ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் புடுங்கி எறியணும், அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் மிச்சம் இருக்கக்கூடிய சோலைக்காடுகளையாவது நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த நீலகிரி தார், நீலகிரி மார்டின், நீலகிரி பிப்பிட் இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து திரும்ப
பழைய நிலைமைக்கு வரணும் மீட்கப்படணும் அப்படின்னா இந்த சோலைக்காடுகள் கண்டிப்பாக மீட்கப்படணும். இந்த சோலைக்காடுகள் தொடர்ந்து இதே மாதிரி ஆக்கிரமிப்புகளை சந்திச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய பல நதிகள் காணாமல் போகும். இந்த நதிகளில் பெரிய அளவில் வறட்சிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அல்லது பெரிய அளவில் வெள்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த சோலைக்காடுகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோலைக்காடுகளை பாதுகாக்கிறதுக்கு மக்களும் முன்வர வேண்டும், அரசாங்கமும் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம். அயல் தாவரங்களால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் சோலைக்காடுகள் அழிய போகும் ஆபத்தையும் அதை எப்படி தவிர்ப்பது என்பதையும் அனைவரிடமும் பகிர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.